திருநெல்வேலி KTC நகர் திரு சுந்தர் அவர்களது இல்லத்தில் 4வது ஆண்டாக கொலு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தனர். சுந்தர் அவர்களின் மனைவி முருகாவுடையம்மாள் என்ற ஆசா, மகள்கள் திவ்யலட்சுமி, தனுஸ்ரீ ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த கொல்லு நிகழ்ச்சியை திருநெல்வேலி மாவட்டம் புறநகர் ரோட்டரி சங்க தலைவர் ஜமால் முகமது ஈசா அவர்கள் கலந்து கொண்டு பார்வையிட்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பலர் கலந்து கொண்டனர். திரு சுந்தர் மனைவி ஆவுடையம்மாள் என்ற ஆசா, திருநெல்வேலி புறநகர் ரோட்டரி சங்க தலைவர் ஜமால் முகமது ஈசா ஆகியோர் இது குறித்து சிறப்பு பேட்டியினை அளித்துள்ளனர். கருணை தேனலையே விளையாடும் என்னாவில் செந்தமிழே, அலங்கார தேவதையே வனிதாமணி, இசை கலையாகும் தந்தருள் வாய்கலை மாமணி, கலைவாணியின் கருணை தேனலையே விளையாடும் என்னாவில் செந்தமிழே, மரகத வலை கரங்கள் மாணிக்க வினை தாங்கும், மரகத வலை கரம் ஒன்றில் ஜபமாலை விளங்கும், அருணான கரம் ஒன்றில் ஜபமாலை விளங்கும், ஸ்ருதியோடு லயமாக ஸ்வரராக நானம், ஸ்ருதியோடு லயமாக ஸ்வரராக நானம், வீணையில் எழும் நாதம் சரஸ்வதி மாதா உன் வீணையில் எழும் நாதம், கலைவாணினின் கருணை தேனலையே விளையாடும் என்னாவில் செந்தமிழே, வீணையில் எழும் நாதம் தேவி உன் சுக்ரவாதம், வீணையில் எழும் நாதம் தேவி உன் சுக்ரவாதம், வேணுவில் வரும் நாதம் வாணி உன் சக்ரவாதம், வேணுவில் வரும் நாதம் வாணி உன் சக்ரவாதம், வானகம் வையகம் உன் புகழ் பாடும், வானகம் வையகம் உன் புகழ் பாடும், வேண்டினேன் உனை பாட தருவாய் சங்கீதம், கலைவாணி நின் கருணை தேனலையே விளையாடும் என்னாவில் செந்தமிழே. நாங்கள் வந்து ஒரு 4 வருஷமாக அந்த குழுவை வச்சு பண்ணிக்கிட்டுருக்குறோம். ஆமாம், இந்த தடவை கொஞ்சம் பெரிய லெவலில் கொஞ்சம் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு முன்னால் கொஞ்சம் சின்ன லெவலில் தான் பண்ணிட்டு இருந்திருந்தோம், ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனாலும் இந்த கொரோனா டயத்துலேயும் பார்த்து எல்லாம் சேர்த்து வச்சு பண்ணணும் அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு ஆசை. அதனால் சரி பண்ணிடுவோம், பண்ணக்கூடாது அதை நிப்பாட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, சரி எப்படியும் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அதை எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கிறோம். ஆமாம், இது வந்து 4 வருஷம் நடந்துகிட்டு இருக்குது. ஆமாம், என் பேர் வந்து சுந்தர், என் ஒய்ஃப் பேர் வந்து முருகாவுடையம்மாள், அவங்க வந்து ஒரு ஸ்டாஃப் நர்ஸாக இருக்கிறாங்க. பிள்ளை என் பொண்ணு பேர் வந்து எஸ், பெரிய பொண்ணு பேர் திவ்யலட்சுமி, சின்ன பொண்ணு பேர் தனுஸ்ரீ. ஆமாம், இந்த கொரோனாவுக்கு வந்து எல்லோரும் மாஸ்க் போட்டு எல்லாம் இதாக இருங்க, சானிடைசர் யூஸ் பண்ணிக்கிடுங்க, எல்லாம் கொஞ்சம் இதாக இருங்க. இந்த சுந்தர் சார் இல்லத்தில் வந்து கடந்த 4 வருடமாக கொரோனா நேரத்துலையும் ரொம்ப விழிப்புணர்வோடு பண்ணியிருக்கிறாங்க. வர்றவங்களுக்கு நல்லா சானிடைசர் கொடுத்து கையெல்லாம் நல்லா கழுவி சொல்லி சமூக இடைவெளியோடு இந்த குழு வச்சிருக்கிறதுக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அவங்க சுந்தர் சார் குடும்பத்தை அனைவரையும் வாழ்த்துக்கிறோம். திருநெல்வேலி புறநகர் ரோட்டரி சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் ஜமால் முகமது ஈசா. வணக்கம், என் பேர் முருகாவுடையம்மாள், திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஸ்டாஃப் செவிலியராக பணிபுரிகிறேன். எங்கள் வீட்டில் இப்போ 4 வருஷமாக நாங்கள் வந்து கொலு வச்சுக்கிட்டு இருக்கோம். இது 4வது வருஷம். இந்த வருஷம்தான் அந்த படி ஃபஸ்ட்டு 1 படி 3 படி 5 படி அந்த அளவுக்கு வச்சுட்ருந்தோம். இந்த தடவை வந்து நல்ல பெருசாகவே கொலு படி வாங்கி செட் பண்ணி 9 படி வாங்கி வைக்கணும்னு முதலே பிளான் பண்ணியிருந்தது. ஆனால் இந்த 2020 வந்து இப்படி கொரோனா வந்து இப்படி ஆகும்னு நினைக்கல. ஆனாலும் நம்ம வந்து படி வைக்கணும் அப்படிங்கிறதுனால இது நாங்கள் செட் பண்ணி வச்சிட்டோம். அது ஒரு சந்தோஷம்.
அதுக்கப்புறம் வீட்டுக்கு எல்லாருமே வரணும், வந்து கொலு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. வர்றவங்களுக்கு வந்து சானிடைசரு யூஸ் பண்ணி சோசியல் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி நாங்கள் வந்து கொலு வச்சதை சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த 10 நாள் ஃபங்க்ஷனையும். அப்புறம் இந்த கொரோனா வந்து நம்ம வந்து விழிப்புணர்வுடன் இருந்து கொரோனாவை ஒழிக்கணும். இந்த 2020ல் வந்து இந்த கொரோனா வந்து முற்றிலும் நம்ம வந்து ஒழிச்சிடணும். கொரோனா ஒழிக்கிறதுக்கு வந்து முகக்கவசம் வந்து எப்போதுமே அணிஞ்சிட்டு இருக்கணும். அப்புறம் கொஞ்சம் சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஹேண்ட் வாஷ் அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருக்கணும். மாஸ்க் யூஸ் பண்ணணும், ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எனக்கு இந்த மயூரி டிவியில் வந்து இப்படி கொலு வச்சத இது ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து இது பண்ணது. போன வருஷமும் வந்து ரோட்டரி கிளப் சார்பாக எனக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க கொலு வச்சதை வந்து பார்த்து. இந்த தடவையும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அது வந்து ரோட்டரி கிளப்புக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதன் ரோட்டரி கிளப்பும் எனக்கு தெரிகிறதுக்கு எப்படி தெரியும்னா சின்சியர் சோசியல் சர்வீஸு. அதில் வந்து நான் வந்து 98ல் வந்து ஒர்க் பண்ணேன். அதில் வந்து சார் ஜமால் முகமது ஈசா சார் வந்து எனக்கு வந்து அவங்க வந்து தெரியும். அவங்க வந்து அங்கே ஃபவுண்டராக இருந்தாங்க. சார் மூலமாக எனக்கு நிறைய சமூக சேவைகள் வந்து சார் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சார் வச்சு எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அது நிறைய சேவைகள் சார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரோட்டரி கிளப் மூலமும் சேர்ந்து அவங்களும் சேர்ந்து பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப சந்தோஷம். இனிமேலும் அவங்களோட சேவைகள் வந்து தொடரணும். தொடர்றதுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.